Hi everyone, assalamualaikum. Welcome back to my YouTube channel. இந்த ரெசிபி நல்ல ஒரு யர்ச்சிரோ மந்தி ரெசிபியை திக்குறு நல்ல டேஸ்ட் உள்ள ஒரு மந்தியை திக்குது. இது நான் நண்ட ஒரு ஸ்டைலில் ஆக்குறேன். கிரேவி உள்ள ஒரு மந்தி, சும்மா ட்ரை மந்தி இருந்த மாதிரிலாம் நல்ல மசாலா மந்தி. நீங்கள் ஒருக்கா ட்ரை ஆக்கி நோக்குறு, நீங்கள் டேஸ்ட்டும் இஷ்டாகும். அது ரொட்டிக்கு அதுக்கு காம்பினேஷன் ஆகிட்டு டொமேட்டோ சட்னி ஆகிக்கிறது. அதுக்கு முன்னோ நண்டோ சேனல் ஆரங்க சப்ஸ்கிரைப் ஆக்கான்ட்டு வீடியோ நோக்குறேன் தாயங்க. நண்டோ வீடியோ நீங்கள் இஷ்டாகும் டாயங்க நண்டோ சேனல் சப்ஸ்கிரைப் ஆக்குறோம். முட்டை உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் ஆக்குறோம். அப்போ நாங்கள் எங்கன்னா ரெடி ஆக்குறேன்த்து நோக்க. நானோட ஒரு கேஜி ரத்தரை டிக்கிற இறச்சி எடுத்துரும். இது நல்லா க்ளீனாக்கித்து வச்சிடறேன். நெக்ஸ்ட் ஒரு குக்கருக்கு வெள்ளிய ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூனும் ஆயில் நான் விற்றுட்டு கொடுக்குறேன். எண்ணெய் தெல்ல சூடாக விட்டு, இது தெல் சூடாயோ பின்ன ஒரு பீஸ் சக்கை, 3 இல்லைங்க 4 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூனும் நல்ல மிளகு, 1 டேபிள் ஸ்பூனும் கொத்தம்பரி, 1/2 டேபிள் ஸ்பூனும் ஜீரா கிட்டத்து நாங்கள் தெளிதிரும் ஃப்ரை ஆக்கி தெடுக்க. கொரியால் மருகு சோறு ஒன்றும் பொத்துக்கெல்லாம் நல்ல மிளகு வயல் கிட்டுறதெல்லாம் இஷ்டாகல, அங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் இட்டு கொடுத்தேங்க. இத்து இஷ்டாகிறாங்க 1 டேபிள் ஸ்பூனும் இட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் இட்டு கொடுத்த பின்ன ஒரு 3 மினிட்ஸ் நாங்கள் இதில் தெல் ஃப்ரை ஆக்கி தடுக்க. இது தெல் ஃப்ரை ஆகியோ பின்ன நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜண்டு நீருள்ளிட்டு கொடுக்க. நீருள்ளங்க சிறு சிறிய கட்டாக்கி தடுக்கணும். சிறு சிறிய கட்டாக்கித்து நீருள்ளி இட்டு கொடுக்க. நீருள்ளிட்டு கொடுத்த பின்ன நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு கேப்சிகம் அங்கனமே சிறு சிறிய கட்டாக்கித்து இட்டு கொடுக்க. கேப்சிகம் இட்டு கொடுத்த பின்ன ஒரு 2 மினிட்ஸ் நாங்கள் இதில் ஃப்ரை ஆக்கி தடுக்க. இது தெல் ஃப்ரை ஆகியோ பின்ன 3 பீஸ் நாங்கள் மேகி கியூப் இட்டு கொடுக்க. உப்பு நாங்கள் இப்போ இட்றதும் வேண்டாம், நாங்கள் லாஸ்ட்டுக்கு உப்பு இல்லாத எங்கள் மாத்திரிடா சொன்னேங்க. மேகி கியூபில் உப்பு இருக்கிறல்லே இட்டேங்க, பின்ன உப்பு ஜாஸ்தியாக வரும். மேகி கியூப் இட்டு கொடுத்த பின்ன தெல் ஃப்ரை ஆக்கி தடுக்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தர இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தர மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூனும் மந்தி மசாலா, பின்ன 3 டேபிள் ஸ்பூன் தர லிம்பெரோ தண்ணி, 3 டேபிள் ஸ்பூனும் தயார் வீத்தித்து இது எல்லாத்தையும் கரெக்டாக நாங்கள் மிக்ஸ் ஆக்கி தடுக்க. இதெல்லாம் இட்டு கொடுத்த பின்ன நாங்கள் கொத்தமரி சொப்பும் ஆட் ஆக்கிட்டு கொடுக்க. அப்போ கொத்தமரி சொப்பு நாங்கள் தெல் யாரமே இட்டு கொடுத்தேங்க. இத்து நெக்ஸ்ட் நாங்கள் இது எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கி தடுக்க. நெக்ஸ்ட் நாங்கள் க்ளீனாக்கி வச்சோம் இறச்சி இட்டது கொடுக்க. அப்போ நாங்கள் இறச்சி இட்டு கொடுத்த பின்ன தெல் கையில் இட்டு கொடுத்தோம் வேணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயங்கும் கையில் இட்டு கொடுத்தோன் தேவேணும். நல்ல ஒரு ஈஸி உள்ள பின்ன நல்ல ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு மந்தி ரெசிபி ஆகிக்கிறோம். ஒரு கனிங்க ட்ரை ஆக்கித்த நோக்குறோம். நெக்ஸ்ட் இதில் முச்சி வச்சுத்து ஒரு 7-8 விசில் எங்கும் ஆக்கி தடுக்க. ஒரு ஒரு இறச்சி நமக்கு வேகமே வெந்ததுக்கிட்டு நானோட ஒரு 7 விசில் ஆக்கி தடுத்துறேன். நெக்ஸ்ட் நாங்கள் ரைஸ் ரெடி ஆக்கி தடுக்க. நானோட 3 கப்பு ரைஸ் ரைத்திக்கிற ஆக்குறேன். தண்ணி தெல் சூடைய சாத்துக்கு அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ட்ரை லெமன், பின்ன தெல் உப்பு இட்டுத்து நாங்கள் முச்சித்து வைக்க. அப்போ தண்ணி பாய்ச்சி சாத்துக்கு நாங்கள் அரி இட்டு பொறுத்தேங்க. இத்து நானோட செல்ல பாஸ்மதி ரைஸ் ஏற்றிக்கிற யூஸ் ஆக்குறேன். இது இப்போ 1 கேஜி பேக் ஏற்றிக்கிறது. நான் இதில் 3 கப்பு அரிடம் இண்டு மந்தி ரெடி ஆக்கி தடுக்கிறோம். இதில் இப்போ 1/4 கண்டா எங்கும் நாங்கள் இதில் நஞ்சிட்டு வைக்க. நெக்ஸ்ட் நாங்கள் இறச்சி நல்லா குக் ஆகிடு, அதுவும் இறச்சி வேறு மசாலா வேறான்ட்டு ஆக்கி தடுக்க. இறச்சி வேறு மசாலா வேறு ஆக்கி வைப்பின்ன நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இட்டுத்து வேறு ஆக்கி வச்சோம் இறச்சி ரொத்தில் ஃப்ரை ஆக்கி தடுக்க.
ഇറച്ചി നല്ല ഫ്രൈ ആയോ പിന്നെ നെക്സ്റ്റ് എന്താക്കാൻ നോക്കാം അപ്പം നമുക്ക് ഇറച്ചി ഈ രീതി ആയിട്ട് ഫ്രൈ ആവണം ഇത് നല്ല ഫ്രൈ ആയോ പിന്നെ ഇതിൽ ഒരു സൈഡിൽ വെച്ചിട്ട് തണ്ണി പായച്ചതുക്ക് നമ്മൾ അരയിട്ടത്ത് കൊടുക്കാം அப்போ நாங்கள் உங்கள் பிரியாணி ரைஸ் ரொப்பல மந்தி ரைஸ் வேகமே குக் ஆகி கிட்டல தெல்ல டைம் எடுக்கிறோம் அப்போ நாங்கள் ரைஸ் நல்லா குக் ஆகி அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் அதே பேனுங்கு நாங்கள் நுப்பாட்டு இறச்சி வேறு மசாலா வேறு ஆக்கிட்டுலே அதே மசாலா தெல்லு இட்டுத்து கொடுக்க நாங்கள் இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆக்கி தடுக்கணும் அப்போ எல்லா வீத்துல வேண்டாம் தெல்லு நாங்கள் வீத்திட்டு கொடுக்க அப்போ அது இட்டு கொடுத்த பின்னா குக் ஆகி வச்சோம் நாங்கள் ரைஸும் இட்டு கொடுக்க அங்கேயுமே நாங்கள் ஜென்ரல் லேயரும் ஆக்கி தடுக்க இது இப்போ ஜென்ரல் லேயர் இட்டு கொடுத்த பின்ன நெக்ஸ்ட் நாங்கள் இதில் மேலுக்கு ரெட்டும் பின்ன எல்லோ ஃபுட் கலரு ஆட் ஆக்கிது கொடுக்க அப்போ ஃபுட் கலர் யூஸ் ஆக்கத்தாங்க வேண்டாம் யூஸ் ஆக்காண்ட நாங்கள் மசாலையில் ஒரு சரிய ஒரு கலர் கிட்டுரு நெக்ஸ்ட் நாங்கள் அதில் மேலுக்கு ஃப்ரை ஆக்கி வச்சோம் இயற்சிரும் இட்டுது கொடுக்க மந்தி சொல்லும்போது ஸ்மோக் ஐட்டுள்ள ரைஸ் ஆட்டிக்கிறது ஸ்பெஷலு அதுக்கு பின்னாயிட்டு சார்கோல் இல்லைங்க கனால் சூடாக்கிட்டு இதில் மிடலுக்கு ஸ்டீல் ஒரு இடத்துக்கு இது சூடாக்கிய கனால் இட்டுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அத்திர தெல்லு ஆயில் இட்டு கொடுத்தேங்க அப்போ நல்ல ஒரு புகை வண்டு அப்போ நாங்கள் இதில் முச்சி வச்சேங்க இத்து இதில் இப்போ நாங்கள் ஒரு அரை கண்டாயங்கும் தமுல் வைக்கணும் பேண்டத்து தவா எந்த மின்னெங்கு அதில் வச்சுட்டு அதில் மேலே நாங்கள் பேன் வச்சு கொடுத்தேங்க இத்து அப்போ நாங்கள் இதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொடுக்க ஆஃப் அன் ஹவர் ஆகிய பின்ன நாங்கள் இதில் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டு மிக்ஸ் ஆக்கி தடுத்தேங்க இத்து இப்போ நாங்களோ டேஸ்ட் ஐட்டம் ஈஸி ஆகிட்டுள்ள ஒரு மந்தி ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி நீங்கள் இஷ்ட ஆயிட்டீங்க நல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்கிறோம் முட்டை உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் ஆக்கிறோம் நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆக்கிது கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட வீடியோ எடுத்து வந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்